வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. சம்மர் ஸ்பெஷல் கூலர்ஸ், அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீர் ஆகார கஞ்சி. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீர் ஆகாரம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து அது காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இருக்கும், அது ஆகாரம். இது நீர் ஆகார கஞ்சி அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து எடைப்பட்ட வேளையில் அந்த வெயிலுடைய உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிற ஒரு நல்ல கூலண்ட்டு ட்ரிங்க். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நேத்தி வடித்த சாதம், அதை வந்து ஒரு ரெண்டே ரெண்டு கை, நான் கிட்டத்தட்ட இது ஒரு நாலு பேருக்கு ரெடி பண்ணுறேன், ரெண்டே ரெண்டு கை. ஸோ அது பார்த்திங்கன்னா, நைட்டே வந்து தண்ணியை ஊற்றி வச்சிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு கால் ஒரு 300-400 தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் ரெண்டு கைப்பிடி சாதத்தில் 400 ml தண்ணி ஊற்றி வச்சு இப்போ அதை வந்து நான் கரைக்கிறேன். இப்படி கையாலேயே கரைச்சிக்கோங்க. சாதத்துடைய அளவு அதிகமாக இருக்கும்பொழுது அதை நம்ம நீராகாரமாக காலம்பரை எடுத்துக்கலாம். இது வந்து சாதத்தோடய அளவு கம்மி, மெம்பர்ஸ் வந்து கூட, ஸோ அது இடையில கூலண்ட்டாக குடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும், சாதத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு மோர், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் கிட்ட மோர் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரே ஒரு 50 ml தயிரை சிலுப்பி அதை வந்து ஒரு 1.5 லிட்டராக ஆக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரே ஒரு மிளகா, அது நம்மளுடைய சாய்ஸ். இது நிறைய காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ வெயில் டயத்தில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறது எப்பயுமே நல்லது. உப்பு தேவையான அளவுக்கு, பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அந்த கொத்தமல்லி தழை வந்து ஒரு 2-3 தனித்தனியாக 2-3 இதை வந்து தண்டோடையே கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலையை உருவி வச்சுருக்கேன். ஒரு ஆள்காட்டி விரலில் பாதி அளவுக்கு இஞ்சியை தோல் சீவி சின்ன சின்னதாக நடுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த சாதத்தை கரைச்சி வச்சிட்டோம், மோரை சிலுப்பி வச்சுருக்கோம். இது அத்தனை இன்க்ரீடியண்ட்டையும் உப்போடு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அதை மோர்லேயே ஒரு கரண்டி விட்டு நல்லா மிக்சியில் அண்ட் ஃபுல்லாக அரைச்சிடலாம். நல்லா மசியாக அரைச்சிட்டு வடிகட்டி மோரில் ஊற்ற போகிறோம். ஸோ ஒரு கை மோர் எடுத்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அரைச்சி அந்த மோர்லேயே திருப்பி ஊற்ற போகிறோம். ஸோ மிளகா, உப்பு, பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, இதை அத்தனையும் அரைக்க போகிறோம். மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், உப்பு, இஞ்சி எல்லாத்தையும் ஒரு 2 கரண்டி மோர் விட்டு நல்லா அரைச்சிட்டேன். இப்போ அதை வந்து வடிகட்டி இந்த மோர்லேயே சேர்த்துருவோம். இல்லை, இது வந்து ஏன் அப்படி அரைச்சிட்றோம் அப்படின்னா, நமக்கு குடிக்கிறதுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும், டக்குன்னு நம்ம வந்து திப்பி திப்பியாக தொண்டையில் அடைக்காமல் இருக்கும், அதனால் இது ஈஸியாக குடிச்சிடலாம். அதனால தான் நம்ம வந்து இதை அரைச்சி வடிகட்டிடுறோம். ஃபுல்லாக நல்லா வடிகட்டிட்டு நம்ம அந்த சாதம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலே இதை ஊற்றி குடிச்சிடலாம். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நம்ம இயற்கையாகவே நேச்சுரலாகவே நமக்கு பழைய காலத்தில் இப்படி தான் எல்லாமே காலம்பரை சாப்பிடுவாங்களாம்மா. அது இப்போ நம்ம வந்து இடையில வந்து செய்கிறது இல்லை, அட்லீஸ்ட் நம்ம இந்த சம்மர்லையாவது செஞ்சோன்னா நமக்கு இதனுடைய முழு பலன் வந்து கிடைக்கும். ஏன்னா சாதத்துக்கு மேலே தண்ணி ஊற்றும்பொழுது அது ஒரு இயற்கையாக ரொம்ப குளிர்ச்சியையும் சத்துக்கள் நிறைந்ததாகவும் ஆகிடுதாம்மா அந்த தண்ணி அந்த சாதத்துக்கு மேலே விடும்பொழுது. அது கூட இப்போ நம்ம மோர் சேர்த்துருக்கோம், இன்டைஜஷன் ஆகாமல் நம்ம அந்த 4 முழுக்க வேறு ஏதாவது சாப்பிடும்பொழுது இன்டைஜஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக பெருங்காயம், இஞ்சி சேர்த்துருக்கோம். கருவேப்பிலையில் நல்ல அயன் இருக்குது, அதே மாதிரி கொத்தமல்லியிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இது நம்ம இந்த எடுத்துக்கும் பொழுது இந்த சம்மரில் இந்த வெயிலுடைய உஷ்ணத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கூலன்றது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த சாதத்தை கரைச்சி வச்சுருக்கிறதுல ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கரைச்சி திருப்பி ஒரு கரண்டியால் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கரைச்சிடுவோம். உப்பு வந்து நம்மளுடைய ஆப்ஷனல், எவ்வளோ தேவையோ உப்பு வந்து அதில் சேர்த்துக்கலாம். அருமையான உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய நீராகார கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் அருமையான கஞ்சி இது, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், அதுவும் முக்கியமாக வெளியில் போயிட்டு வரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையானது. அதே மாதிரி நம்ம இயற்கை குளிர்சாதனம் பானை, இதில் வந்து இந்த கஞ்சியை ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 ஹவர் கழித்து இதை நம்ம தாராளமாக சூப்பராக ஜிலு 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 ஜிலுன்னு குடிக்கலாம். இந்த பானை பார்க்குறதுக்கு தான் குட்டியாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர் பிடிக்குது. அருமையான பானை, சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அப்படி மூடி வச்சு ஒரு 1 ஹவர் கழித்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். 1 லிட்டருக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இன்னும் பெரிய பானையாக வாங்கி வச்சு ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான இயற்கை குளிர்சாதனம் இது.
ஸோ அருமையான சம்மருடைய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய சூப்பரான நீராகார கஞ்சியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கூலரை டெய்லி பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பெஸ்ட் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.